ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். சோ இன்னைக்கு நம்ம பத்தி பார்க்க போறோம், கிரிப்டோ மார்க்கெட்ல லாஸ்ட் ஃபியூ டேஸா வந்து பாத்தீனா மீமி டோக்கன்ஸோட சீசன் வந்து போயிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா சோலானா பேஸ்டா இருக்கக்கூடிய மீமி டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீனா மினிமம் 300 ல இருந்து மோர் தென் 700% மேல வந்து பாத்தீனா பம்ப் ஆகிட்டு இருக்கு. சோ அதுல ஒரு 3 பெஸ்டான டோக்கன்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பாத்தீனா இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இத பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது புதுசா பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் கிரிப்டோ நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ். இப்ப மீமி டோக்கன்ஸோட ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. சோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டாப் மீமி டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேசிவான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு, பெப்பே, ஃப்ளோக்கி, அப்புறம் டோஜ்கான், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல மட்டுமே மினிமம் 300% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பம்ப் வந்து ஆயிருக்கு. சோ இது இல்லாம ரீசென்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோலானா பேஸ்டா இருக்கக்கூடிய மீமி டோக்கன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா மேசிவான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் டோக்கன் தான் பாங்கி. சோ சோலானா பிளாக் செயினில் லான்ச் பண்ணிருக்க ஒரு நியூ மீமி டோக்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாங்கி. சோ லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேசிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 312% வந்து 1 மந்த் பேக் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல மட்டுமே நியர்லி ஒரு 127% மேல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மீமி டோக்கன் தான் பவர்டு பை சோலானா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மத்தபடி நம்ம மீமி டோக்கன்ஸ் பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு யூஸ் கேஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் படி தான் மீமிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து அவைலபிளா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. HTX, பிட்கேட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிட்மார்ட், எல் பேங்க், MEXC குளோபல். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது அவைலபிளாக வந்து இருக்கு. அண்ட் அதுக்கடுத்ததான் இவங்களோட டோக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்குறப்ப டோட்டல் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா 555 மில்லியன் அண்ட் சர்க்குலேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் தான் இருக்கு. ஸோ மீமி டோக்கன்ஸ்லன்னு பார்க்குறப்ப இதோட சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் இந்த பாங்கியோட 4 hour டைம் ஃப்ரேம் சார்ட் பார்க்குறப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ திரும்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு நல்ல ராலி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கு. அண்ட் ஃபியூ டேஸ் பேக் இதோட சார்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலுமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரெகுலராக நம்ம நிறைய ஆல்காயின்ஸோட சார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கு. அண்ட் இதோட ஆல் டைம் வந்து எவ்வளோ போயிருக்குன்னா January 24 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $0.11 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கேன். ஸோ ATHக்கு ரொம்பவே கிட்ட தான் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கு. ஸோ இந்த டோக்கன் லாஸ்டே டிசம்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் இருக்கு. ஸோ லான்ச் ஆனது வந்து இப்போ வரையும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 660% மேலே வந்து பாத்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறதால நீங்க கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கலாம். தென் நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய டோக்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா பனானா கேட். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சோலானா பேஸ் பண்ணியிருக்க ஒரு மீமி ப்ராஜெக்ட் தான். லாஸ்ட் ஒரு 30 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 2523% மேல வந்து பாத்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ்ல மட்டுமே அபவுட் 1000%. ஸோ இந்த டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரேசியா வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த டோக்கனோட சப்ளைமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 944 மில்லியன் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன்லயுமே வந்து இருக்கு. ஸோ இந்த சோலானா பேஸ்டு டோக்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதர் மீமி டோக்கன்ஸை கம்பேர் பண்றப்ப சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. பட் இதுவே நீங்க ஒரு நார்மலான மீமி டோக்கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ்ல வந்து இருக்கும். பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு மில்லியன்ஸ்ல தான் வந்து இருக்கு. ஸோ இந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்சஸ்ல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வரல. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனி ஸ்வாப் அண்ட் பேன் கேக் ஸ்வாப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே எக்ஸ்சேஞ்சஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி லிஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து வாங்கி வைக்கலாம். அண்ட் நம்ம ஃபைனலா பார்க்க போற மீமி டோக்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா சோலோ ரெட் சோலோ. ஸோ நம்ம இந்த சோலோவோட லாஸ்ட் ஃபியூ வீக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப கிரேசியா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 30 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1300%, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல 1700%, 7 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1000%. ஸோ இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே மற்ற டோக்கன்ஸ் மாதிரியான ஒரு நார்மலான ஒரு மீமி ப்ராஜெக்ட் தான். ஸோ இவங்களோட பார்ட்னர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரு, OKX, ரேடியம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் இந்த டோக்கனோட டோட்டல் அண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 999 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு சப்ளை இருக்கக்கூடிய மீமி டோக்கன் தான். இதோட ஆல் டைமே கிட்டத்தட்ட 0.015 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. பட் இப்போ இதோட பிரைஸ் 0.0083 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகுது. ஸோ உங்களால் இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர்ல வந்து கிடைக்கும். இன்னும் இதுவுமே வந்து பெருசாக எந்த எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரல. ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்சஸோட லிஸ்டிங் நடந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த 3 டோக்கன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸில் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் மீமி டோக்கன்ஸோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ முடிகிற வரையும் இந்த டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் வந்து இருக்க போது. அண்ட் ரொம்ப முக்கியமாக மீமி டோக்கன்ஸை பொறுத்தளவு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணவே கூடாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு $10 தான் வந்து
பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா மீமியை பொறுத்தளவு ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போதே. ஸோ மீமி டோக்கன்ஸை பொறுத்தளவு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ சொல்லனால பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மீமி டோக்கன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாமல் வீடியோ வந்து மேக் பண்ணிது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.